பலாப்பழத்தில் சுவையான அல்வா எப்படி செய்வது தேவையான பொருட்கள் பலாப்பழ சுளைகள் ஒரு கிலோ வெல்லம் அரை கிலோ நெய் மூன்று கப் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு இருபது கிராம் ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி ஒரு சிட்டிக்காய் குங்குமப்பூ சிறிதளவு முதலில் கொட்டை நார் நரம்புகள் நீக்கப்பட்ட பலாப்பழச் சுளைகளை துண்டுகளாக்கி போதுமான அளவு தண்ணீர் விட்டு வேக விட வேண்டும் அத்தோடு கைவிடாமலும் கிளற வேண்டும் பலாப்பழம் நன்கு வெந்ததும் வெள்ளத்தை சேர்த்து கிளற வெள்ளம் பாகுபதத்திற்கு வரவும் பழமும் நன்றாக மசியும் போது நெய்யை விட்டு கிளறவும் தோல் நீக்கிய பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் சிறு துண்டுகளாக்கி நெய்யில் வறுத்தெடுத்து அல்வாவில் சேர்த்து அத்துடன் ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி குங்கும பூவையும் சேர்த்து கிளறவும் அவ்வாறு கிளற நீர்ப்பசை நீங்கி அல்வா பதம் வந்ததும் இறக்கி வைக்கவும் பிறகு அல்வா ஆறியதும் காற்று புகாதவாறு மூடியுடன் கூடிய பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் பலாப்பல அல்வா மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்